தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த நுணங்கனூரில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இக்கிராமத்தில் இருந்தவர்களை பொது வழியின் மூலம் அங்குள்ள மயானத்திற்கு கொண்டு சென்று அடக்கம் செய்து வந்தனர். இதனிடையே அந்த கிராமத்தைச் சேர்ந்த தாதன் என்ற முதியவர் உயிரிழந்த நிலையில் அவரின் உடலை அடக்கம் செய்ய அவரது உறவினர்கள் மயானத்திற்கு பொது வழியில் சென்றுள்ளனர். அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவர் மயானத்திற்கு செல்லும் பாதை தங்கள் பட்டா நிலத்தில் உள்ளது என்று கூறி பாதையின் குறுக்கே கற்களை போட்டு உடலை கொண்டு செல்ல வழிபடாமல் தடுத்து நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் உடலை அடக்கம் செய்ய நிரந்தர பாதை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி இறந்தவரின் உடலை அடக்கம் செய்யாமல் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக உடலை வைத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கற்களை அகற்றினர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. Hey!